நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். And that's how our creator also wants to be. நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறது அவருக்கும் விருப்பமான ஒரு காரியம்தான். ஆனா நம்ம தான் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட we get upset, we get worked up, சோர்ந்து போயிடுறோம். Even a small child, you know, will have reasons to say that he or she is upset. ஒரு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளையை பார்த்து ஏம்மா சோகமா இருக்கு அப்படின்னு கேட்டால் ஐயோ ஸ்கூல் தொடங்கிடுவாங்களோன்னு பயமா இருக்கு, அதான் ஒரே டென்ஷனா இருக்கு, கவலையா இருக்கு அப்படிங்குது. என்ன சொல்றது இதை? அது மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் கேட்டாக்க ஏங்க நீங்களும் முன்னாடி மாதிரி இல்லையே, ஒரு சந்தோஷமே உங்க முகத்துல தெரியலையே அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க ஃபியூச்சரை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு, எங்க பார்த்தாலும் ஒரே அன்சர்டனிட்டி, எதை குறிச்சு ஒரு ஒரு ஷுவரிட்டியே இல்லாத மாதிரி இருக்கு, அது நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்றாங்க. வேலைக்கு போற சிலர் கூப்பிட்டு கேட்டாக்க ஏன் முன்னாடி இருந்த ஜாஷ் உங்க முகத்துல இல்லையே அப்படின்னு கேட்டா ஐயோ வேலையை தக்க வச்சுக்கணுமேன்ற ஒரு கவலை எப்பவுமே மனசுல இருக்கு இப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்படி யார கேட்டாலும் ஏதாவது ஒரு கவலை அவங்க மனசுக்குள்ள இருக்கு, அந்த கவலை வந்து அவங்க முகத்துல அப்படியே பிரதிபலிக்குது. சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை நிறைய பேர் இப்போ அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா சாம் பர்ன்ஸ் அப்படின்ற ஒரு மனிதர், இவர் வந்து அமெரிக்க தேசத்துல பிறந்தவர். இவர் பிறந்த ரெண்டாவது வருஷத்துல டாக்டர்ஸ் வந்து இவருக்கு வந்து ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் இருக்குன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணாங்க. அது என்னன்னா ப்ரொகேரியான்னு அது பேரு. அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப வயசானவங்களா காட்சி அளிப்பாங்க. ஒரு 17 வயசு மனுஷன் வந்து ஒரு 70 வயசு போல தெரியும். அப்புறம் அவங்களுக்கு உடம்புல வெயிட்டே போடாது. அப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய ஹார்ட் டிசீசஸ்லாம் வரும், நிறைய ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா. ஸோ இந்த சாங்பர்ன்ஸ் கூட அந்த மாதிரி எல்லாம் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஆனால் இவர் வந்து எதையும் பொருட்படுத்தாம ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சார். ஸ்கூலில் வந்து அவங்க ஸ்கூலில் ஒரு பேண்ட் இருக்குமா, இவருக்கு அந்த பேண்டில் ட்ரம் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. இவருக்கு வந்து பல ஆசைகள் இருந்தது, அதில் இது வந்து ஒரு முக்கியமான ஆசை. ஆனால் இவரோட வெயிட் வந்து ஜஸ்ட் 60 pounds தான். ஆனால் அந்த ட்ரம்மோட வெயிட் பார்த்தீங்கன்னா 50 pounds. அவரால் எப்படி தூக்க முடியாது? அதனால அவங்க அம்மா அப்பாவும் ஒரு இன்ஜினியருமா சேர்ந்து இவருக்கு ஏற்ற மாதிரி இவருக்கு ஒரு லைட் வெயிட்டான ஒரு ட்ரம், 6 pounds வெயிட் உள்ள ஒரு ட்ரம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக அந்த ஸ்கூலில் வந்து அந்த பேண்டுக்கு முன்னாடி நின்று அவர் மார்ச் பண்ணிட்டு அந்த ட்ரம்ஸ் வாசிட்டு போவார். அது வந்து அந்த ஒரு வீடியோ கிளிப்பில் அதை காட்டுறாங்க ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது. ஸோ அவர் ரொம்ப சந்தோஷமாக அதை அவர் செய்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து ஒரு தடவை ஹெச்பிஓவில் அவரை இன்டர்வியூ பண்ணுறாங்க. அப்போ அவங்க கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, இந்த உலகத்துக்கு இந்த உலகம் உங்களை குறித்து என்ன நினைக்கணும், உங்களை பார்த்து என்ன சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, த வேர்ல்ட் ஷுட் டெல் தட் ஐ லெட் அ வெரி ஹாப்பி லைஃப் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அடுத்த கேள்வி கேட்குறாங்க, அப்போ ஹாப்பி லைஃப்னா என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்றாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மூணு விஷயங்கள் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் வந்து என்னால் இதை செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க சில விஷயங்களை குறித்து. ஆனால் ஒரு மனிதர் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இட்ஸ் ஓகே டு பி நாட் டூயிங் வாட் யூ ரியலி வாண்ட் டு டூ. அதுக்கு பதிலாக உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஓடணும்னு ஆசை, அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஆசை, ரோலர் கோஸ்டர்ல போகணும்னு ஆசை, ஆனா அதனால முடியாது இந்த டிசீஸ் நிமித்தமா. அதனால வந்து அவருக்கு பிடிச்சமான சின்ன சின்ன விஷயங்கள், ட்ரம் வாசிக்கிறது, மியூசிக்ல, அதுலெல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட். அதனால அவர் அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சார். ஸோ அவர் சொல்றாரு, நம்மளால செய்ய முடியாதது குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க, செய்ய முடிஞ்சதை செய்தால் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாயிண்ட் சொல்கிறாரு, எப்பொழுதுமே அவர் சுற்றிலும் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இப்படிப்பட்டவங்க இருப்பாங்களாம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அவருக்கு கொடுப்பாங்களாம். அவங்களாம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனிதர்கள், அதனால் நானும் அவங்க மத்தியில் இருக்கும்போது சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறாரு. ஸோ நாம் கூட நம்ம சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு மத்தியில் நம்மளும் இருந்தாக்க நம்மளுக்கும் அந்த சந்தோஷம் வந்து ஒட்டிக்கும். ஏன்னா சந்தோஷன்றது இட்ஸ் கண்டேஜியஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாரு, ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நீங்கள் அதை நினச்சே நீங்கள் வந்து யோசித்துட்டு இல்லாமல் டோன்ட் பி ஃபிக்ஸேட்டட் ஆன் தட், நீங்கள் அதை விட்டு அடுத்த ஸ்டெப் முன்னாடி போங்க, கீப் மூவிங் ஃபார்வர்ட். அப்போ தான் வந்து உங்களுக்கு சந்தோஷம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், உண்மையான சந்தோஷத்தை அப்போ தான் உங்களால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த மூணு பாயிண்ட்ஸ் உங்க உண்மையாலுமே நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ சந்தோஷம் நம்ம இழந்து போயிருக்கோம் நம்ம வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ wish and I pray that all of us will be able to
lead a happy life, just like how Sam Burns led his life. And in the manidhar and the HBO interview kuduthu rendavathu varathile avar irundhu pottaar irundhalum kuda avar alpurmana values and nammalku solli kuduthirukkaru. Let us follow that and be happy and make people around us also happy. அடுத்த வாரம் இன்னொரு அற்புதமான ஸ்டோரியோட உங்களுக்கு தகவல்